எழில்மிகு கல்லூரி வளாகம், காற்றோட்டமான வகுப்பறைகள், நவீனமயமாக்கப்பட்ட ஆய்வுக் கூடங்கள், விஸ்தாரமான விளையாட்டு அரங்கங்களைக் கொண்டு 30 ஆண்டுகளாக உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரே நிறுவனம் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் கல்லூரி. தருமபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்லூரியின் தலைவர் திரு டிஎன்சி மணிவண்ணன், துணைத் தலைவர் திரு தீபக் மணிவண்ணன், தாளாளர் திருமதி செல்வி மணிவண்ணன் ஆகியோரின் வாழ்த்துக்களோடு 29/9/2022 அன்று இளநிலை 3ஆம் ஆண்டு மற்றும் முதுநிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் நிகழ்வு மிக சிறப்புடன் நடைபெற்றது. கல்லூரியின் வேதியியல் துறை முதுகலை 1ஆம் ஆண்டு மாணவி செல்வி எஸ் பத்மினி அவர்கள் அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரை வழங்கினார். அவரை தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் முனைவர் க. பாலசுந்தரம் அவர்கள் மாணவர்களின் முன்னேற்றம் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை கல்லூரி முன்னெடுத்து வருகிறது, இளநிலை மற்றும் முதுநிலை படிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு தொடர்பான இதுபோன்ற வழிகாட்டுதல் நிகழ்வுகள் ஆண்டுதோறும் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இதனை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்காக பெற்றுக் கொடுக்கும் வேலைவாய்ப்புகளில் சேர்ந்து பணியாற்றி தங்களை முன்னேற்ற பாதையில் ஈடுபடுத்த வேண்டும் என்று உரையாற்றினார். கல்லூரியின் வேலைவாய்ப்பு இயக்குநர் முனைவர் பி. ஜி. புவனலதா அவர்கள் பெண் கல்வியும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு நம் கல்லூரியில் சிறப்பாக வழங்கப்படுகிறது, இதனை மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்தார். பின்தங்கிய மாவட்டமாக இருந்த தருமபுரி மாவட்டம் தற்பொழுது மிக சிறந்த கல்வி நிலையை எட்டியுள்ளது. ஆனால் பெண்களுக்கான வேலைவாய்ப்பில் மட்டும் இன்னும் பெரிதான விழிப்புணர்வு இல்லாத நிலையிலேயே உள்ளது. நம் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கிடைத்துள்ள நல்வாய்ப்பினை கல்லூரி நிர்வாகத்துடன் ஒத்துழைப்பு பயன்படுத்திக் கொண்டால் மாணவியரின் வாழ்வு மேம்படும், மாணவியரின் நலன் மேம்பட நாங்களும் உறுதுணையாக இருப்போம். மாணவியர்கள் அனைவரும் இத்தகைய கருத்துக்களை தங்களின் வெற்றிக்குரிய லட்சியங்களாக மாற்றுவோம், வெற்றியின் பாதையில் பயணிப்போம் என்ற உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் சிறப்புரையாளராக வருகை தந்திருந்த அவினாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ். பாலமுருகன் அவர்கள் மிகவும் சிறப்புடன் எடுத்துரைத்தார். வந்து ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட் அப்படின்னா பிளானிங் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணாமல் பண்ணோம்னா வி ஆர் பிளானிங் டு ஃபெயில் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா வி மே எண்ட் அப் இன் ஃபெயில் ஆல்சோ. ஸோ பிளானிங் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட், ரைட்? சி திஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா எனி சிச்சுவேஷன் வி நீட் டு ஸ்கேன், அப்சர்வ் அண்ட் ஸ்டடி. முதல்ல அந்த பர்டிகுலர் பிரச்சனையை ஸ்கேன் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். எல்லா பிரச்சனைக்குமே என்னென்னா இட் டேக்ஸ் அ ஃபியூ மினிட்ஸ். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் உட்காந்து கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சார்ட் இட் அவுட், ரைட்? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க. ஒரு சிலர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட அது இல்லாமல் இருக்கும். அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அதை அவங்களுக்கு கொடுத்து ரெண்டு பேரும் ஸ்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, ஐ வில் டெல் யூ லேட்டர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூசிங் காமன் சென்ஸ். நவடேஸ் பீப்புள் ஆர் நாட் யூசிங் காமன் சென்ஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா எதை சொன்னாலும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில், ஃபேஸ்புக்கில் அது சொன்னாங்கன்னா அதை அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிறாங்க. எப்போவுமே எதை 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 பற்றி யோசித்தாலும் சரி, எதை நடைமுறைப்படுத்தினாலும் சரி, ரேஷனல் திங்கிங் வேணும். வி ஷுட் திங்க் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இது கரெக்டாக இருக்குமா, யார் சொன்னாலும் சரி அதை வந்து உங்களுடைய பகுத்தறிவுக்கு எட்டுனா மட்டும்தான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணணும், ரைட்? தட் இஸ் வாட் காமன் சென்ஸ் இஸ் ஆல் அபவுட். And we need to be intelligent and smart. Ella neramu vandu methodically ponanu ingala it won't work out. Ella neramayum adu work out agadhu, right? Sometimes we need to be smart and intelligent also. Appo dhaan vandu vishayangal work out agum, right? Idhu vandu endra naadu
மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் எதிர்காலங்கள் பற்றியதான வழிகாட்டுதல் நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டுடே ப்ரோக்ராம் வந்து கெரியர் கைடன்ஸ் செக்ஷன் கொடுத்தாங்க. அதில் வந்து நிறைய விஷயத்த நாங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயத்தை செய்யணுனாலையும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பேசிக் தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ளே போகணும். ஆனால் தெரியாமல் கால விடுறோம்னா நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து டேமேஜ். ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்களுக்கு வந்து எனக்கு கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பாக்ட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, திங்க் அவுட் ஆஃப் பாஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் கூட வந்து யோசிக்காமல் வெளியே இருக்கிற விஷயத்தை பற்றி யோசித்தோம் அப்படின்னா நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து இந்த செஷனில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு செஷனில் உட்காரும் போது வந்து எம்டி மைண்டடாக உட்காந்தோம்னா நம்ம வந்து நிறைய ரிசீவ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்க வந்து எல்லாருமே சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் வந்து ஒரு பொண்ணுங்கன்னு தனியாக ஐடென்டிட்டி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செஷனில் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபைனல் இயர் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும் போது அவங்க வந்து ஒரு நல்ல கெரியர் கைடன்ஸாக கொடுத்தாங்க. இதுக்கு வந்து நான் மேனேஜ்மெண்ட்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இளநிலை வேதியியல் துறையின் 2ஆம் ஆண்டு மாணவி செல்வி எஸ்பி சுவாதி அனைவருக்கும் நன்றி கூறிய பின்னர் நிகழ்ச்சியில் இறுதியாக நாட்டுப்பண் பாடப்பட்டது. நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது.